ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு விழிப்புணர்வு கதை. யூஆர்எல் இணைப்பு மூலமாக மோசடி. ஒரு நாள் முத்துவின் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அன்புள்ள வாடிக்கையாளரே, உங்கள் கேஒய்சி விவரங்களை 2 நாட்களுக்குள் புதுப்பிக்கவில்லை என்றால் உங்கள் வங்கி கணக்கு முடக்கப்படும். விவரங்களை புதுப்பிக்க கீழே உள்ள இணைப்பை பயன்படுத்தவும் அப்படின்னு மெசேஜ் வந்திருந்தது. உடனே முத்து, ஓ, எனது பணம் அனைத்தும் முடக்கப்பட்டு விடுமே, எனது கேஒய்சி விவரங்களை நான் புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே முத்து போயிட்டு அந்த இணைப்பை போய் கிளிக் பண்ணுறாரு. ஆனால் கேஒய்சி விவரங்களை புதுப்பிக்கும் இணைப்பு வேலை செய்யவில்லை. விரைவில் அவருக்கு ஃபோன் அழைப்பு வருகிறது. அவர் வந்து ஒரு மோசடி செய்பவர். அவர் என்ன சொல்கிறாருனா, வணக்கம் ஐயா, நான் XYZ வங்கியிலிருந்து அழைக்கிறேன். உங்கள் கேஒய்சி விவரங்களை புதுப்பிப்பதில் ஏதேனும் சிக்கல்களை எதிர்கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம முத்துவும், ஆமாம், லிங்க் வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த மோசடி செய்பவரும், இணையதளத்தின் சுமை அதிகமாக இருக்கலாம், விவரங்களை நானே பதிவு செய்கிறேன், உங்கள் பயனர் பெயர், கடவுள் சொல்னா பாஸ்வேர்ட் மற்றும் ஓடிபியை பகிரவும்னு கேட்குறாரு. உடனே முத்துவும், சரி, நான் உங்களுக்கு எல்லா விவரங்களும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மோசடி செய்பவரும், உங்கள் கேஒய்சி விவரங்கள் வெற்றிகரமாக புதுப்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. உடனே இவரும் தேங்க்ஸுன்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முத்துவோட மொபைலில் தன்னோட வங்கி கணக்கிலேருந்து 50,000 ரூபாய் எடுக்கப்பட்டதா SMS வருது. உடனே முத்து வந்து அந்த மோசடி பண்ண பேர் வழிக்கு அவர் பேசின நம்பர்லேருந்து கால் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஃபோன் வந்து ஆன்சர் பண்ணலை. உடனே அப்போ தான் அந்த நபர் வந்து ஒரு ஏமாத்துக்காரரு, இனிமேல் யார்கிட்டையும் தன்னோட தனிப்பட்ட விவரங்களை பகிர்ந்துக்க கூடாதுன்னு உணர்றாரு. இல்லை, என்ன செய்யக்கூடாதுன்னா, தொலைபேசியோ இல்லைனா மின்னஞ்சல்னா இமெயில், அதுலேருந்து வரும் தெரியாத லிங்க்குகளை சரி பார்க்காம கிளிக் செய்யக்கூடாது. உங்கள் ரகசிய விவரங்களை அந்நியர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. செய்ய வேண்டியவை என்னன்னா, கேஒய்சியை புதுப்பிக்க கோரும் அறியப்படாத நம்பர்களிலிருந்து அழைப்புக்கள் அல்லது SMS கோடுகளிலிருந்து லிங்க் அல்லது SMS-களை பெறும்போது உங்கள் வங்கி கிளையில் கேஒய்சி நிலையை எப்போதும் சரிபார்க்கவும். இந்த சம்பவத்தை அருகிலுள்ள சைபர் கிரைம் காவல் நிலையம் மற்றும் தேசிய சைபர் கிரைம் போர்ட்டலில், அதாவது cybercrime.gov.in புகார் அளிக்கவும், அல்லது 1930 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும்.